ஸோ மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். அந்த பதிவு எதை பற்றி அப்படின்னா கொரோனா வைரஸ் பற்றி. ஸோ நேற்று என்ன ஆயிருக்குன்னா உலக சுகாதார மையம் அப்படின்னு சொல்கிறப்பாரு WHO இந்த கொரோனா கிருமி தொற்ற பேண்டமிக் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ பேண்டமிக் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா வியாதியுமே பேண்டமிக்னு அறிவிக்க மாட்டாங்க. பேண்டமிக் அப்படின்னா ஒரு வியாதி ஒரு மனுஷங்கிட்டருந்து இன்னொரு மனுஷனுக்கு பரவணும், ரொம்ப குறுகிய காலத்தில் பரவணும், அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தணும். இந்த மூன்று குணாதிசயங்களையும் இந்த கொரோனா வைரஸ் செய்கிறதால உலக சுகாதார மையம் இந்த கொரோனா வைரஸை கொள்ளை நோய், மக்களுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கும் நோய், அதுவும் உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா மக்களுக்கும் தீங்கு விளைவிக்குது அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படி அறிவிச்ச உடனே என்ன ஆகும்னா மக்களுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பயம் வந்துடும். ஐயோ உலகம் முழுக்க வந்துட்டு கொரோனா வைரஸ் பரவுதே, நமக்கு வந்துட்டு கொரோனா வைரஸ் இருக்குமோ அப்படின்ட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இந்த ஹாஸ்பிட்டல் போகட்டுமா அந்த ஹாஸ்பிட்டல் போகட்டுமா, என்ன டெஸ்ட் எடுக்கணும், நான் எனக்கு கொரோனா வைரஸ் இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு பயம் கலந்த மீதியில் இருப்பாங்க அப்படின்றதால தான் இந்த ஒரு பதிவு. ஸோ எல்லாருக்குமே கொரோனா வைரஸ் இருக்கா டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. யாருக்கெல்லாம் கொரோனா வைரஸ் இருக்குதா அப்படின்ற டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ரெண்டு முக்கியமான கொழுப்பு கொண்ட நபர்களுக்கு. யார் அப்படின்னா நம்பர் ஒன்று, இதுக்கு முன்னாடி கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கூட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருந்த அவங்க உறவினர்களோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கோ. ரெண்டாவது, கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒரு நாட்டிலிருந்து விமானம் மூலமாக இந்தியா வந்திருக்க பயணிகளுக்கு, இந்த ரெண்டு மக்களுக்கு தான் கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற பரிசோதனையை செய்வாங்க. சரி, எடுத்த உடனே அந்த பரிசோதனையை செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெண்டு குழு மக்களையும் ஹோம் குவாரண்டைன் அப்படின்ற தனிமைப்படுத்துதலில் வைப்பாங்க. எத்தனை நாளைக்கு அப்படின்னா 14 நாட்களுக்கு. இந்த 14 நாட்களில் ஏதாவது கொரோனா கிருமியோட தொற்றுக்கான அறிகுறி, உதாரணத்துக்கு காய்ச்சலோ வறட்டு இருமலோ இல்லைன்னா மூக்கடைப்போ இல்லைன்னா வேதியோ இல்லைன்னா மூச்சு வாங்க கஷ்டம், இந்த 14 நாட்களில் இந்த மக்களுக்கு வந்தது அப்படின்னா கொரோனா வைரஸ்க்கான கிருமி தொற்று பரிசோதனை செய்வாங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் செய்ய தேவையில்லை. உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சரி டாக்டர் எனக்கு வந்துட்டு லைட்டாக வந்துட்டு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, லைட்டாக வந்துட்டு மூச்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்ல, உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டாக்டரை போயிட்டு ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுங்க. அந்த டாக்டர் உங்களுடைய நோயின் தன்மையை ஃபஸ்ட்டு பரிசோதனை செய்வார், என்ன இருக்குது என்ன மாதிரி விளைவுகள்லாம் உங்களுக்கு வந்திருக்குன்னு பார்ப்பாரு. எல்லா காய்ச்சலுமே கொரோனாவால் வந்துடாது. கொரோனா வைரஸ்னால் வர காய்ச்சலுக்கும் வேறு விதமான வர காய்ச்சலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு டெங்குவால் காய்ச்சல் வரலாம், டைஃபாய்டினால் காய்ச்சல் வரலாம், மலேரியனால காய்ச்சல் வரலாம், இல்லைனா சாதாரண வைரல் ஃபீவர்னால காய்ச்சல் வரலாம். அதனால் நீங்கள் தேவையில்லாத பயப்படாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மாஸ்க் கட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்க டாக்டரை போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அந்த டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்களாகவே எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கிட்டு உங்களையும் பயமுறுத்த தேவையில்லை, கூட இருக்கவங்களையும் நீங்கள் பயமுறுத்த தேவையில்லை. சரி, கொரோனா வைரஸ் எனக்கு வராமல் இருக்க என்ன டாக்டர் பண்ணணும், முக்கியமான சில வழிமுறைகளை சொல்லிடுறேன். நம்பர் ஒன்று, பொது இடங்களில் கூடுறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க. நம்பர் ரெண்டு, எங்கே வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் சரி கை கழுவ பழகிக்கோங்க. கை கழுவுறதுக்கு சானிடைசர்கள் இருந்ததுன்னா சானிடைசர் போட்டு கை கழுவிக்கலாம். இல்லை டாக்டர் என்கிட்ட சானிடைசர் கிடையாது, நான் கிராமத்தில் இருக்கேன், என்னால் சானிடைசர் வாங்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. சோப் இருக்கு இல்லையா, அந்த சோப் போட்டு நல்லா கை கழுவினாலே போதுமானது. நம்பர் மூணு, வெளியே போகும்போது கைக்கொட்டியோ டிஷ்யூ பேப்பரோ எடுத்துகிட்டு போங்க. அங்கே போயிட்டு ஏதாவது இருமலோ தும்மலோ வரும்போது கைக்கொட்டியோ டிஷ்யூவோ யூஸ் பண்ணி இருமிக்கலாம் தும்மிக்கலாம். நான் கைக்கொட்டி எடுத்துகிட்டு போகல டாக்டர் அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி கையை மூடி நம்ம இரும தேவையில்லை, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சு லோக் அப்படின்னு நம்ம இருமிக்கலாம், தப்பு எதுவும் கிடையாது. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் பொது சொத்துக்கள் இல்லை நீங்கள் போகிற இடத்துல இருக்க எந்த பொருள் மேலேயும் கை வைக்காதீங்க. நம்ம கைகள்லேருந்து ஈஸியாக கிருமிகள் பரவும். ஸோ சேரோ பெஞ்சோ இல்லைனா வந்துட்டு ஸ்டூலோ இல்லைனா படிக்கட்டோ இதெல்லாம் கை வைக்க தேவையில்லை. அண்ட் முக்கியமான விஷயம், வீட்டை வந்து இருக்க பாத்ரூமை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு டைம் ப்ரெஷ் பண்ணுறது தப்பு கிடையாது. அண்ட் மோர் ஓவர் எப்போல்லாம் டைம் கிடைக்கிறோம் வெந்நீர் வச்சு நல்லா வாயை கொப்பளிச்சு துப்பிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே சொல்ல நினைக்கிற விஷயம், ஏதோ ஒரு மாலுக்கு போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க அங்கே இருக்க டாய்லெட்டை யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு டாய்லெட் கவரையோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் கவரையோ விரிச்சு உட்காந்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் டாய்லெட் முடிச்ச பிறகு கையை நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம செஞ்சாலே போதும், கொரோனா வைரஸ் கிருமி தொற்றுலேருந்து தப்பிச்சிடலாம். யாரெல்லாம் மாஸ்க் யூஸ் பண்ணலாம், இது வந்துட்டு நம்ம ஆளுங்கிட்ட இருக்க ஒரு பெரிய கேள்வி. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு இப்போதைக்கு எனக்கு மாஸ்க் இல்லை, அதனால வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணுறேன், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறேன், தெரிஞ்சு ஃபார்மசி கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லாரும் மாஸ்க் மேலே ஒரு பயங்கர கிரேஸில் இருக்காங்க. ஸோ மாஸ்க் எல்லாருக்கும் அவசியம் கிடையாது. அப்போ யாருக்கெல்லாம் மாஸ்க் தேவை அப்படின்னா இந்த மாதிரி மருத்துவத்துறையில் டெய்லியுமே
நோயாளிகளுக்கு சந்திச்சிருக்கிற டாக்டர்கள் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பிளஸ் சுகாதாரத்துறையில் இருக்க துப்புரவு பணியாளர்களுக்கும் மட்டும்தான் மாஸ்க் இப்போதைக்கு 100% அவசியமே தவிர எந்த ஒரு நோய் அறிகுறி இல்லாத மக்களுக்கு மாஸ்க் அவசியம் கிடையாது. நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த சில வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும். உங்களுக்கு ஏதாவது அறிகுறி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த மாஸ்க் போட்டு நீங்கள் சும்மா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டாக்டர் பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், வைரஸ்க்கு மருந்தே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் எக்கச்சக்கமான ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்காங்க, அதை மக்களும் நம்பிட்டு இருக்காங்க, பரப்பிட்டு இருக்காங்க. கொரோனா வைரஸ்க்கு தடுப்பூசி தான் இன்னும் கண்டுபிடிக்கல, டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கொரோனா வைரஸ் வந்தால் அதுக்கான சிகிச்சையை 100% எஃபெக்டிவாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு கொரோனா வைரஸ்லாம் ட்ரீட்மெண்ட் கிடையாது, அதெல்லாம் சும்மா கார்பரேட் சரி அப்படின்ட்டு யார் சொல்கிறீங்க நீங்கள் நம்ப தேவையில்லை ப்ளீஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கவங்களுக்கு கொரோனா வைரஸ் வரவே வராது. யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டின்னு சொல்கிறது கம்மியாக இருந்தால் கம்மியாக இருக்கவங்க தான் கொரோனா வைரஸ் வரும்னு நம்பிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இஞ்சியை சாப்பிடுவோம், பூண்டை சாப்பிடுவோம், மஞ்சளை சாப்பிடுவோம், அதனால் வந்துட்டு கொரோனா வைரஸ் நமக்கு அண்டவே அண்டாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப முற்றிலும் ஒரு தப்பான செய்தி. அண்ட் இது வந்துட்டு ஒரு சமூகத்தையே வந்துட்டு ரொம்ப தவறான பாதையில் வழிநடத்தும். என்ன அப்படின்னா, மஞ்சள், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு மருத்துவ குணம் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு கொஞ்சம் ஏற்றுற ஒரு திறன் இருக்குன்னு வச்சுக்கோமே, அது நம்ம அது இருக்குன்னே இருக்கட்டும். பட் ஆனால் கொரோனா அப்படின்றது ஒரு கொள்ளை நோய், பேண்டமிக்னு அறிவிச்சிருக்காங்க. உலகம் முழுக்க இதனால் பாதிப்புகள் எக்கச்சக்கமாக ஏற்பட்டுருக்கு. அந்த ஒரு இதுவை நம்ம சாதாரண ஒரு பூண்டை வச்சோம் இஞ்சி வச்சோம் நம்ம சரி பண்ண முடியாது. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் பண்ணாமல் உங்களால் ஒரு சமூகத்துக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க முடியணும், உங்களால் உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு கிருமி தொற்று பரவாத இருந்து பார்த்துக்கிட்டாலே போதுமானது. கொரோனா வைரஸ் நம்மக்கிட்ட அண்டாது. ஸோ இந்த வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக இந்த கொரோனா வைரஸ் இந்த உலகத்துக்கிட்டும் சரி மக்களை விட்டும் சரி சீக்கிரமாக போய்டும் நம்புவோம்.